கதை கேட்கலாமா? இந்த எபிசோட்ல நம்ம ஆசீர்வாதத்தை எப்படி எல்லாம் பெறலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட கொடுத்த உண்மையும் கீழ்ப்படிதலும் தான் முக்கியமான ஒரு அடிப்படை. நம்ம உண்மையும் கீழ்ப்படிதலும் இல்லாம ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறது ஒரு கூடாத காரியம். வாழ்க்கையில நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுகிற அந்த உண்மையும் கீழ்ப்படிதலையும் குறித்து நம்ம இந்த எபிசோட்ல ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அடர்ந்த காடுதான், அந்த காட்டுல ஒரே அலறல் சத்தம் கேட்டுச்சா. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சிறுவனின் சத்தம் கேட்டுச்சா. உடனே அந்த வழியா ஒரு சிறுவன் நடந்து போகும்போது என்னடா ஒரே அலறல் சத்தமா இருக்குதுன்னு சொல்லி அந்த பையன் ஓடி போய் பார்த்தப்போ அவன் வயசு மாதிரி இன்னொரு பையன் வந்து காட்டாறுல மாட்டிக்கிட்டான். காட்டாறுல இருந்து அந்த பையனை மீட்டி எடுத்து அவனுக்கு வந்து ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களாம். அவன் சொன்னானா அந்த காட்டாறுல மாட்டி கொண்டவன் வந்து சொன்னானா, என் பேரு ஜான், எங்க அம்மா அப்பா வந்து இந்த ஒரு பக்கத்து கிராமத்துல ஊழியம் செய்ய போயிருக்கிறாங்க. நான் அவங்க ஊழியம் செய்ய போனனால நான் இந்த காட்டாறுல குடிக்கலாம் அப்படின்னு வந்தேன், அதனால இப்படி மாட்டிக்கிட்டேன். சரி நீ உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டானா. உடனே சுந்தர் சொன்னானா, என் உடனே அந்த பையன் சொன்னானா, என் பேர் சுந்தர், எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது, எங்க தாத்தா பாட்டிமா தான் என்ன வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து ஜான் சொன்னானா, எனக்கு நான் எங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாம நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு இந்த காட்டாறுல போய் குளிக்க போயிட்டேன். எங்க அம்மா அப்பா எனக்கு சொன்னாங்க இது போகாத போகாதேன்னு சொன்னாங்க, நான் கீழ்படியாம போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே என்ன ஆயிடுச்சு, நான் முழுக ஆரம்பிச்சேன். அப்போதான் அந்த ஜெபம் பண்ண ஏசப்பா, என் பாவம் நான் மன்னிங்க ஏசப்பா, நான் வந்து எங்க அம்மா அப்பா கீழ்படியாம போயிட்டேன் ஏசப்பான்னு சொல்லி நான் உடனே வந்து ஆண்டவர் இயேசுதான் உன்னை வந்து என்னை காப்பாத்துறதுக்கு அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சுந்தர் கிட்ட ஜான் சொன்னானா. சுந்தர் வந்து என்ன யார் இயேசு, என்னை யாரும் அப்படியெல்லாம் அனுப்பலையே, நானா தானே வந்தேன், மூலிகை பறிச்சிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்தேன், என்னை இயேசுன்னா யாரும் அனுப்பலையே அப்படின்னு உடனே ஜான் ஒரு குட்டி சுவிசேஷமே சொல்றானா. இயேசுனா யாரு, அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் எதற்காக மறித்தார்னு கொடுத்து சொல்லி யார்கிட்ட, சுந்தர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தானா. இது கேட்டுட்டு இருந்த சுந்தருக்கு நேரம் போறதே தெரியலையாம். அப்புறம் திடீர்னு டைம் பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சா. உடனே ஜான் என்ன பண்ணானா, சுந்தராவது அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்களோ அந்த கேரவன், கேரவன் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்குள்ளேயே வீடு இருக்கும், அது வண்டி தான் ஆனால் அதுக்குள்ளே வீடு இருக்கும். ஸோ அந்த கேரவன் கிட்ட தான் அவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. ஸோ அவன் அங்கே கூப்பிட்டு போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க அப்பா பேர் பீட்டர், அவங்க அம்மா பேர் மேரி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அன்பா ஆதரவா பேசுனாங்களாம். அப்போ வந்து பீட்டர் அதாவது ஜானோட அப்பா சுந்தருக்கு ஆண்டவரை பற்றி நிறைய சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட அற்புதங்கள், அவர் பாவத்திலேருந்து எப்படி மக்களை மீட்டாங்கிறத பற்றி நல்ல விளக்கமாக சொன்னாங்களாம். உடனே அதை கேட்க 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 சுந்தரோட உள்ளம் வந்து ரொம்ப மகிழ்ந்ததான். அது மட்டும் இல்லாமல் சுந்தர் என்ன பண்ணானா, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சானா. அவன் வந்து கீழ்ப்படியணும், உண்மையாக இருக்கணுங்கிற தீர்மானமாக எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் இயேசு கிறிஸ்துவோட சொந்த ரட்சகராகவும் எடுத்துக்கிட்டாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா வந்து சுந்தருக்கு வந்து ஒரு பைபிள் கொடுத்தாங்க. யாரு, மேரி. அவங்க வந்து பைபிள் கொடுத்த உடனே அவன் வந்து அவனுக்கு வாசிக்க தெரியாது, ஏன்னா அவன் கிராமத்தார். அவன் வந்து பைபிளே தலைக்கீழாக பிடிச்சிட்டு இருந்தானான். உடனே ரொம்ப பரிதாபமா, ஐயோ சுந்தர் உனக்கு படிக்க தெரியாதப்பா, நான் உனக்கு கண்டிப்பா ஸ்கூல் கூட்டு போய் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. யாரு, அந்த மேரியோட மேரி சொன்னானா. மேரி சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம், மச்சான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க போறோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, பீட்டர் சொன்னாங்களாம் அதாவது ஜானோட அப்பா, நாங்கள் நாளை காலையில் 6 மணிக்கு நாங்கள் கிளம்பிடுவோம், நீ காலையில் சீக்கிரமாக இங்கே வந்து, ஒருவேளை லேட்டானாலும் நாங்கள் உனக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம், பட் அந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்காத, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனாங்க. வெளியே அவன் தாத்தா பெறம்போட நிற்கிறான், நின்று என்னடா எங்கடா ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு அவன் நடந்ததுலாம் சொன்னான். போல நான் வந்து இப்படி ஒரு குடும்பத்தாரை பார்த்தேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன உடனே உன் தாத்தா குறைய ஆச்சரியமா, ஏன்னா சுந்தர் வந்து பயங்கரமாக குறும்பு செய்வானா, சோம்பேறியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ணுவானா. பாட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தாத்தா சொன்னாங்கன்னா, மூலிகை படிக்கிறதுக்காக கவரில்
பாதி தான் மூலிகை பறிச்சிருப்பானா பாதி காத்து ஊதி வச்சிருவானா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது குறும்பு சாட்டை பண்ணிட்டே இருப்பானா, உண்மை இருக்காது, கீழ்ப்படிதலும் சுத்தமாக கிடையாது. ஆனால் என்னைக்கு இயேசுவானவர் அவங்க உள்ளத்தில் வந்தாரோ அவங்க நடவடிக்கையே மாற ஆரம்பிச்சது. அவங்க தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியம், இது நம்ம சுந்தர் இல்லையே, சுந்தர் மாறி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு இருந்தாராம். அன்னைக்கு சுந்தர் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டானா, நல்லா தூங்கிட்டு காலையில் டக்குன்னு அவன் தாத்தா வெளியே சுந்தர் வந்து கத்துற சத்து கேட்டுச்சான். உடனே அவன் டக்குனு எழுதி பார்த்தா டைம் 6:30. ஜானோட அம்மா அப்பாலாம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஏற்கனவே டைம் லேட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவங்க தாத்தா சொன்னா, பாட்டிமாக்கு ரொம்ப இழுப்பு வந்துருச்சு, நீ சீக்கிரமாக மூலிகை பறிச்சுட்டு வா போ அப்படின்னு கத்துனா. இவனுக்கு பாட்டிமா தாத்தாக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு மோட்டிவோட என்ன பண்ணான்னா, காட்டில் போயிட்டு கடகடன் மூலிகையை பறிச்சு அவனுக்கு எல்லா விதமான கஷாயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்து டைம் பார்த்தா 7:00. ஓடினானா கேரவன் இருக்கிற இடத்துல பார்த்தா ஜானோட குடும்பத்தில் போயிட்டாங்க. அவன் மரத்துல ஏறி போய் பார்த்தான், ஆனால் அவங்களுக்கு காணும் ரோட்டில் அவங்க வண்டியே தெரியல. உடனே அவன் வந்து டவுனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு டவுன் பஸ்ஸில் ஏறினானான். ஸோ சேட், அவங்கக்கிட்ட காசு இல்லை. கண்டக்டருக்கு அவனால் சந்தேகம் வந்து என்னடா பிக் பாக்கெட் அடிக்கிறானு சொல்லி அவனை பஸ்லேருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்களான். அவன் கை காலெல்லாம் காயத்தோடு ரொம்ப மன வேதனையோட திருப்பி அவங்க தாத்தா பாட்டிமா வீட்டுக்கே போயிட்டான். போன உடனே அவங்க தாத்தா என்னடா மறுபடியும் காலையில் காத்தாடி ஊர் சொல்வார் அப்படின்னே அவன் அழுதுகிட்டே சொன்னானான். சே அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, நல்லா ஆசையாக நல்ல கனவுகளோட நான் வந்து படிப்பேன் ஸ்கூலுக்கு போவேன்னு, ஆனால் இப்படி ஒரே நேரத்தில் இப்படி எல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்தான். அப்போ என்னாச்சுன்னா அவன் வந்து மனசை தேடிக்கிட்டு ஜோம் பண்ணான், ஏசப்பா உங்களுக்கு சித்தமாக இருந்தால் நான் ஜானையும் அவங்க பேரண்ட்ஸையும் சீக்கிரமாக சந்திக்கணும், நான் கண்டிப்பாக திருப்பி ஸ்கூலுக்கு போகணும், ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லியும் ஜோம் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க ஊர் பணக்காரர் ஒருத்தர் ஜானாவிலேருந்து 50,000 காணாம திருட்டு போயிடுச்சு. உடனே அவங்க ஒரே கோபம், மன வேதனை, ஊர் மக்களெல்லாம் திரட்டினாராம், திரட்டி தேட சொன்னாங்க ஊர் ஃபுல்லாக ஊர் வீடா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன பண்ணானா சுந்தர் என்ன பண்ணானா அவனும் சேர்ந்து தேடினான். அப்போது ஒரு காட்டுக்குள்ளே போய் தேடும்பொழுது ஒரு மறைவான இடத்துல அந்த பணக்காரரோட வேலைக்காக அந்த பணத்தை கையில் வச்சுருந்தான். சுந்தர் பார்த்தோன்னே என்னடா அது, உங்கள் முதலாளிக்கிட்டேருந்து திருடி இருக்கியே, எப்படிடா இப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏ சுந்தர், இது யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு வேண்டாம் நான் 25,000 தரேன், பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. இவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது, என்ன சுந்தர் இதெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன தப்பு இருக்குது, உனக்கு தான் படிக்கணும்னு ஆசை, டவுனுக்கு போகணும் ஆசை, இந்த 25,000 காசை வச்சு நீ ஸ்கூலில் சீட் வாங்கி படிக்கலாம், உங்கள் பாட்டியோட மெடிக்கல் செலவெல்லாம் நீ பார்த்துக்கலாம், இதை போய் யோசிப்பியா அப்படின்னு கேட்டானான். இவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்ததான், இவன் இப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கிறான், எது சரி எது தெரியல தவறுன்னு அவனுக்கு தெரியல. சரி ஒரு வேளை இவன் சொல்கிறது சரிதான் சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு குழப்பத்தோடய வீட்டுக்கு வந்தானான். அவன் மனசே சரியில்லை, ஏதோ வெறுமையாகவே இருந்தது, ஏதோ தப்பு பண்ண மாதிரி கில்ட்டியாகவே இருந்துச்சு. உன்னை தாத்தா கிட்ட மனம் திறந்து சொன்னான், தாத்தா நான் 25,000 இப்படி அந்த வேலைக்காரங்கிட்ட வாங்கியிருக்கேன், அவன் இப்படியெல்லாம் சொன்னான், இப்படி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னான், எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரியா இருக்கு தாத்தா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம தாத்தா சொன்னாங்க, ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தா நேர்மையான வழி தான் இருக்கணும், இந்த குறுக்கு வழியெல்லாம் ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அது வந்து பிசாஸ் சொன்ன சோதனை, அவனுக்கு சூழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து அவன் வந்து என்னதான் தான் பண்ணுறது இந்த பணத்தை நம்பி வா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறேன் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த 25,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரிமினலும் மாட்டிக்கிட்டான், மாட்டிக்கிட்டு அவன் ஜெயிலுக்கும் போயிட்டான். இவனோட உண்மையையும் இவனோட நேர்மையும் பார்த்துட்டு அந்த பணக்காரன் பண்ணாராம், 50,000 அவன் கையிலே கொடுத்துட்டான், இந்த தம்பி நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு. அவன் நேர்மைக்கும் உண்மைக்கும் கழிச்ச அந்த 50,000 பரிசை அவன் பாட்டி மெடிக்கலுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணி அவன் பாட்டி பூரணமாக குணமடைஞ்சாவான். அப்புறம் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் மிக நாட்கள் கழித்து அவன் டெய்லி அவனோட ஜபம் என்னன்னா, ஆண்டவரே உனக்கு சுத்தமாக இருந்தால் நான் ஜானோட பேரண்ட்ஸும் திருப்பி பார்க்கணும், எனக்கு பள்ளிக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனால் என் வயசான தாத்தா பாட்டிமாவை என்னை தவிர யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாது, நான் அதனால அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் சப்பா, எனக்கு பள்ளிக்கும் போகணும், என்னோட பேரண்ட்ஸ் தான் இல்லை, எனக்கு பேரண்ட்ஸே நீங்கள் தான் ஏசப்பா, என் கிராண்ட் பேரண்ட்ஸை நான் விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கவும் ஆள் இல்லை ஏசப்பா, உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் சீக்கிரத்தில் ஜான் பேரண்ட்ஸை நான் சந்திக்க எனக்கு கிருபை செய்யுங்க, சுந்தர் வந்து ஜானை சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஜெபிக்கிறேன். அப்போ வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு,
டூரிஸ்ட்காரங்க வந்தாங்களாம். டூரிஸ்ட்காரங்க என்ன, காட்டை சுத்தி பார்ப்பாங்க, ஊரை சுத்தி பார்ப்பாங்க, கிராமங்களை குறிச்சு ஆர்டிகல்ஸ்ல எழுதும், அந்த மாதிரி ஆட்களை அவன் பார்த்துருக்கான் சுந்தர் ஏற்கனவே. அதே போல ஒருத்தங்க வந்தாங்கன்னா ராத்திரி நேரம் ஒரு 7 மணி இருக்கும், அப்போ வந்துட்டு நாங்கள் இதை போல வந்து காட்டை சுத்தி பார்க்கணும், நீ கூட வரியா அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டாங்க. அவங்க தாத்தாவும் காட்டு தான் சுத்தி பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டுக்கு அவனை விட்டுட்டாங்க, அவனும் போயிட்டான். டூரிஸ்ட் அவங்க தானே ஹெல்ப் பண்ணலான்ட்டு நடு காட்டுக்குள்ள போயிட்டான். அவங்க இருட்டாயிடுச்சு, ஃபுல்லா இருட்டு, நடு காட்டுல இருக்கான். அவங்க பார்த்தா ஃபுல்லா சந்தன மரம் இருக்கான். அவன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனது இல்லை, அந்த அளவுக்கு காட்டுக்குள்ள போனதில்லை, ஏன்னா அவனுக்கு அனுமதியும் கிடையாது. அங்க பக்கத்துல காட்டாறு ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க வந்து ஃபுல்லா சந்தன மரம். அவங்க வந்து அந்த ரெண்டு பேர் சொன்னாங்க, இங்க பாரு தம்பி, இந்த சந்தன மரத்தெல்லாம் வெட்டி இந்த வண்டியில போடு, நாங்க உனக்கு கூலி தரோம் அப்படின்னா. இவனுக்கு எதுவுமே தெரியல, இவனுக்கு தெரியாது சந்தன மரத்தை வெட்டினா அது வந்து தப்பு அப்படின்னு. நம்ம நாட்டு கவர்மெண்ட் வந்து சந்தன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ப்ரோஹிபிட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பார்த்தீங்களா, சின்ன பையன். உடனே சரி நம்மளுக்கு காசு கிடைக்குதுன்னா நாளைக்கு ஒரு செலவுக்கு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அவன் சந்தன மரத்தை வெட்டினான். வெட்டி நிறைய ஒரு 5 மரம் வெட்டி எல்லாம் வந்து அந்த வண்டியில் அடிக்க வச்சுக்க அப்புறம் அவங்க வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஆகமாக இருக்குது. காட்டாறுல தண்ணி போய் குடிச்சிடலாம். குடிச்சிட்டு திரும்பி பார்க்குறான், அந்த ரெண்டு பேரும் ஓடி போயிடுவாங்க அந்த சந்தன மரத்தை மட்டும் எடுத்துட்டு. இவன் ஒளியே விழுக, இருட்டு நேரம் வேற, ஐயோ அடர்ந்த காட்டில் வேற இருப்போமே, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப பயந்தானான். அப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் வந்தாங்க. உடனே அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, இந்த மாதிரி வந்து சந்தன மரத்தை யாரோ வெட்டியிருக்காங்கன்ட்டு. உடனே அந்த கார்லாம் வேகமாக வந்து அவனை பார்த்தவொடனே அவன் இந்த வுட்டோட தூள் எல்லாம் இருந்தப்போ அவனை பார்த்துட்டு, டே நீ தான் எடுத்தியா, நீ தான் வெட்டினியா அப்படின்னு கேட்டாங்க. சார் நான் வெட்டு சார், யாரோ 2 பேர் வந்து என் வெட்ட சொன்னாங்க, இப்போ அவங்களை காணும் சார், என்னடா போய் சொல்கிறேன் கேட்டுட்டே வா வண்டியில், நீ அவங்கள நீ காமிச்சிட்டா உடனே நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், இல்லைன்னு வை உனக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னா. உடனே வந்து அவங்க வந்து இப்போது ஜோமனிக்கே போனாங்க, எஸ்ப்பா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், அந்த திருடங்க தப்பிச்சிட்டாங்கன்னா என்னோடய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுச்சப்பான்னு ஜோமனிக்கே போனப்போ அந்த ரெண்டு பேர் தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்க கார் வந்து வழியே பஞ்சர் ஆகிடுறான். இந்த கார் டயர் சரி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே நீ வந்து அங்கதான் சார் இவருதா அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துலயே அவர் என்கவுண்டர் பண்ணிடுறாரா அந்த ரெண்டு பேரும். ஸோ அவனோட நேர்மையும் அவனோட உண்மையும் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாராம். தம்பி உன்னோட உண்மையும் உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னா. அப்போ வந்து அவன் இதெல்லாம் சொன்னாங்க, ஐயா எனக்கு வந்து இத்தனை மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் ஜானு, அவங்க அம்மா அப்பா பேர் பீட்டர் மேரி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னானான். எனக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் யா, எனக்கு நின்று தெரியல, எனக்கு படிக்கலாம் தெரியாது, அவங்க என்னை படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு உடனே அவருக்கு வந்து இருங்களா இருந்தவி எனக்கு சொந்தக்காரங்களாச்சு, நீ எதுக்கு தம்பி வருத்தப்படுறா, நாளைக்கு அவனை கூட்டு போகிறேன்னு சொல்லி அடுத்த நாள் அவன் தாத்தா பாட்டியோட அனுமதியோட அவங்க வீட்டுக்கு போனானான். அப்போ வந்து அந்த காலிங் பெல் அடித்த உடனே மேரி கதவை திறந்து, ஏய் சுந்தர் எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்து இவ்வளோ நாளாச்சு, அன்னைக்காகவும் நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தோம்ப்பா, நீ வரவே இல்லையா, நேரம் பயிற்சி நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா அப்படின்னு அவன் சொன்னானா. அவன் அவனுக்கு நடந்ததெல்லாம் சொன்னானான். இப்படியெல்லாம் நடந்ததுன்னே பாரு சுந்தர், நாங்கள் உனக்கு சின்ன சுவிசேஷம் தான் சொன்னோம், ஆனால் நீ ஆண்டவரை உண்மையாக பிடிச்சிருந்த, உண்மையாக ஆண்டவருக்கு நீ சேவை செய்த, உங்கள் வயசான தாத்தா பாட்டிமாவுக்கு கீழ்ப்படிந்திருந்த, உன்னோட நேர்மை உன்னோட உண்மை உன்னோட கீழ்ப்படிந்ததுனால தான் ஆண்டவர் உன்னோட ஜபத்தை கேட்டு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே எங்ககிட்ட சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சுந்தர் நல்லா பிடிச்சி நல்லா உயர்ந்து வந்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த கதை வந்து சின்னதாக இருந்தாலும் இது கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நேர்மை கீழ்ப்படுத்தல் இது எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நமக்கு இறங்கணும்னு நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் நம்மை பெருக செய்வதற்கும் கீழ்ப்படிதலும் உண்மையுமே முக்கியம். வேதத்தில் கூட நாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளே நீங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் சொல்லுவார், நம்ம மத்திய 25:21 பார்த்தீங்கன்னா, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான், உண்மை. அதுக்கப்புறம் கீழ்ப்படிதல். ஏனென்றால் லூகா 2 அதிகாரத்தில் 53 வசனத்தில் மேலும் அவர் அவர்களுடைய கூட பய நாசரேத்தூரில் சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுநாதர் கீழ்ப்படியும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட நாம் மனிதர்கள் எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படிய மாட்டோம், நாம் நேர்மையாக இருக்க மாட்டோம், ஊழல் செய்வோம், ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்போம்னா அது நடக்காத காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீர்களா? சுகத்தை பெற விரும்புகிறீர்களா? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நல்ல மார்க் தரணும் நம்ம ஜெபத்துல கேட்கிறோமே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் உண்மையும் கீழ்ப்படுதும். அது நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிக்கவே முடியாது. பிள்ளைகளே, கத்தருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு வேதத்துல. எத்தனை பிள்ளைகள் நம்ம பெற்றோர் கீழ்ப்படிகள்ன்றது தெரியல. எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில உண்மையா இருக்கணும்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம், இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, அந்த கதையில சுந்தர் உண்மையா இருக்கணும். அவன் நினைச்சிருந்தா போய் சொல்லிக்கலாம், அவன் நினைச்சிருந்தா அந்த 25,000 ரூபாய் எடுத்துட்டு ஓடியே போயிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. இன்னைக்கு நம்மளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்போம்னு நம்புறேன். சோதனைகள் வருது, நம்மளுக்கு தெரியல. இது ஆண்டவரோட வழியா இல்லை பிசாசு நம்மளுக்கு சோதனையானு தெரியல. ஆனாலும் நம் ஜெபத்தோடைய எல்லாவற்றையும் நம்ம தாங்கி செல்வோம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க போறீங்க. என்ன தெரியுமா? நான் இன்னிலிருந்து நேர்மையா இருக்க போறேன், இன்னிலிருந்து நான் கீழ்ப்படிய போறேன்ட்டு. வேலை விஷயமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாரும் கீழ்ப்படியணும். எல்லாரும் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். கள்ள கணக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில கள்ள கவலை இல்லாம இருந்தாதான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதத்தை பெற இதுவே சிறந்த வழி. இதை கேட்டே கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கே இந்த நிமிடமே நீங்க குட்டி போட்டு ஜெபிங்க. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இப்பொழுது இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சேவையுடைய சுத்தப்படுத்தும் இயேசுப்பா. இதுக்கு தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாருங்க. இன்றைக்கு நான் உண்மையா இருப்பேன், இன்றைக்கு நான் கீழ்ப்படிவேன் தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பையாக, நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் நேர்மையும் கீழ்ப்படிதலுமாக வாழ நாங்க இந்த நிமிஷத்துல தீர்மானம் எடுத்திருக்கிறோம் ஏசப்பா. எங்க தீர்மானத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் ஏசப்பா. அதற்கான ஆசீர்வாதத்தையும் நீ தரப்போகிறதுக்கு அவன் நன்றி செலுத்திக்கிறோம். உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க எங்களுக்கு நல்ல மனதை தாங்க. நேர்மையா இருக்கிற ஒரு வழியை எங்களுக்கு காண்பீங்க. கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி தாருங்க. நாங்க உங்களுடைய பிள்ளைகளாக என்றைக்கும் வாழ உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.